ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க மாவட்டம் தென்காசி தமிழ்நாடு மாநிலத்தில் புதிதாக நிறுவப்பட்ட மாவட்டம் தென்காசி இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி தென்காசியை புதிய மாவட்டமாக அறிவித்துள்ளார் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இயற்கை எழில் பொங்கும் சுற்றுச்சூழலில் அமைந்துள்ளது தென்காசியில் புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர் கோயில் அமைந்துள்ளது இந்த கோபுரவாசல் வழியில் எப்பொழுதும் காற்று வீசிக்கொண்டே இருக்கும் முன்னொரு காலத்தில் தென்காசியை ஆட்சி செய்த பராக்கிரம பாண்டிய மன்னனின் கனவில் சிவபெருமான் தோன்றி தெற்கில் உள்ள என்னுடைய பக்தர்கள் சிலர் வடக்கில் உள்ள காசிக்கு பாத யாத்திரை செல்லும்போது காசியை வந்தடையும் முன்னரே இறந்து அதனால் அவர்கள் என் அருள் பெற தெற்கில் தெங்காசி கோபுரத்தை கட்டுமாறு ஆணையிட்டுள்ளார் அதனை ஏற்று பராக்கிரம பாண்டிய மன்னனால் கட்டப்பட்டதுதான் தென்காசி கோபுரம் இத்தலம் உலகம்மன் கோயில் என்றும் தென்காசி பெரிய கோயில் என்றும் அழைக்கப்பெறுகிறது இப்போது நம் எல்லோருக்கும் பிடித்த சுற்றுலா தலத்தின் குற்றாலம் பற்றி பார்ப்போம் குற்றாலம் அருவிகள் இந்நகரத்தில் அருகாமையில் உள்ளதாக இது சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தரும் ஒரு நகரமாக அமைந்துள்ளது இவ்வூர் பருவமழை தூறலுக்கு பெயர் போனது இதை சாரல் மலை என அழைப்பார்கள் குற்றாலம் குறிஞ்சி முல்லை மருதம் ஆகிய நிலங்களை தன்னுள் அடக்கி கொண்டுள்ளது இங்கு குளித்து மகிழ இயற்கையாக அமைந்த அருவிகளான பேரருவி ஐந்தருவி பழத்தோட்ட அருவி செண்பகாதேவி அருவி பேரருவி சிற்றருவி புலியருவி பழைய குற்றால அருவி தேனருவி என்று பல நீர்வீழ்ச்சிகள் உள்ளன குற்றாலத்தில் மிகவும் ஆபத்தானது தேனருவி இங்கு தேன்கூடுகள் பல உள்ளதால் இப்பெயர் பெற்றுள்ளது தென்பொதிகை சாரலில் அமைந்துள்ள இந்த குற்றால மலையில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மூலிகை செடிகள் உள்ளன தமிழகத்தில் நடராஜர் நடனமாடிய ஐந்து சபைகளில் திருக்குற்றாலநாதர் ஆலயம் சித்திரசபை என்று அழைக்கப்படுகிறது இங்கு குருமுனி என்று அழைக்கப்பட்ட தமிழ் மாமுனிவர் அகத்தியர் வழிபட்ட குற்றாலம் குற்றாலநாதர் கோயில் சன்னதி உள்ளது அவ்வளோதாங்க தெங்காசியை பற்றி சில விஷயங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க